ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சீசன் பார்த்துட்டோம். அந்த சீசன்ஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சீசன் 3க்குள்ளே வாங்க. இன்னைக்கு நம்ம த எட்டர்னல் லவ் சீசன் 3யோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3ல நம்ம நந்தினியோட அக்கா நந்திதாவை காட்டுறாங்க. ஒற்றன்னு சொல்லுவாங்கல்ல, ஊரில் இருக்கிற விஷயத்தெல்லாம் அரசி கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலை பண்ணுறவங்கள ஒற்றன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றனை கூப்பிட்டு ஊருக்குள்ளே என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறா. உடனே நந்திதாவோட பணிப்பெண் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்கிறா அப்படின்னு இங்கேருந்து மிரட்டிக்கிட்டே இருக்கா. உடனே அவனும் தயங்கி தயங்கி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் உடை அணிகலன்களை பற்றி தான் பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, நீங்கள் பேர் அழகி, ஆண்களெல்லாம் உங்களை பார்க்கறதுக்காக அரண்மனை வாசல்லே காத்து கிடக்கிறாங்க அப்படின்னு கதை கதையாக சொல்கிறான். உடனே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. கேத்தா விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு கிசு கிசு எதுவும் வரலையா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த பணிப்பெண் நல்லதா சொல்லு, நல்லதா சொல்லு அப்படின்னு முறைக்கிறா. இவனும் உண்மையை சொல்ல மனசு இல்லாமல் பொய் எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிக்கிட்டே, ரெண்டு பெண்கள் உங்கள் அழகை பற்றி விமர்சித்தாங்க, முதலாம் இளவரசி அவ்வளோ ஒன்றும் அழகில்லையே, அவங்கக்கிட்ட ஒரு ஷேப்பும் இல்லை, ஒரு லட்சணமும் இல்லை, நல்லா ஒட்டை குச்சி மாதிரி இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இளவரசி கிட்ட சொல்கிறான். இதை கேட்டுட்டு நந்திதாக்கு சரியான டென்ஷன் ஆகுது. யார் எங்கே அப்படின்னு கூப்பிட்டு இவனை பிடிச்சி ஜெயிலில் அடைங்க அப்படின்னு சொல்லிடுறா. பாவாவே உண்மையை சொன்னதுக்காக ஜெயிலா? அவ கெஞ்சிரா, இளவரசி என்ன விடுங்க விடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கான். இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. அடுத்த சீன்ல நம்ம சிவானி என்ன ஆச்சு இவருக்கு, ஒருவேளை என்ன மாதிரி கூட விட்டு கூட பயிறாரோ, எப்பெல்லாம் மாறுறாங்க, ஒருவேளை எங்களை மாதிரி பொய் சொன்னா மாறுறாரோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருக்கா. வேகமா மோ ரெசிடென்சிக்கு போறா சந்திரனை பாக்குறதுக்காக. அங்க சந்திரன் இவளை பார்த்ததும் ஐயோ வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புறா. இவன் மெதுவாக ஓட்ட வழியாக இவனை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் போய் நின்றுட்டு எட்டி பார்ப்பா. என் அண்ணா இங்கே இல்லை, அவர் வெளியே போயிருக்காரு, அவர் வந்தோன்னே நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் போகலாம் இளவரசி அப்படின்னு சொல்கிறான். நான் எதுக்கு உங்கள் அண்ணனை பார்க்க வரணும், நான் உன்னை தான் பார்க்க வந்தேன் சந்திரா அப்படின்னு நிலையிறா. உடனே சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறா. ஹெல்ப்பா? ஏடகூடமான ஹெல்ப் இல்லாமல் இருந்தால் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சந்திரன் சொல்கிறான். எனக்காக ஒரே ஒரு பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பா. இவனுக்கு புரியாது, பொய்யா, பொய் எதுக்கு நான் சொல்லணும், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சந்திரன் சொல்லுவான். இவ உடனே அப்படியா, உங்களுக்கு பொய் வராதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கத்துலேயே வந்து மனசில் கை வைக்க போவா. டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டே எடுத்து விட்டுருவான். எனக்கு தெரியும் நீ இப்படி ஏதாவது ட்ரை பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்கிறான். இப்போ கரெக்டாக கலை வந்துடுறான். சிவானியை சந்திரன் கோமா பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். உடனே சந்திரன் அண்ணா கிட்ட வந்து பேசுகிறான். என்ன தம்பி, இளவரசியை கஷ்டப்படுத்துறியா, எதிர்த்து பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு கலை கேட்குறான். இல்லை இல்லை அண்ணா, நான் அவங்கள்ட்ட பணிவாக தான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் மரியாதையாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்திரன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு இளவரசிக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. நம்ம சிவானிக்கு தான், ஆஹா அவர் பொய் சொல்லிட்டாரே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சந்திரன் வரப்போகிறாரு அப்படின்னு சிரிச்சுட்டே எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா சந்திரன் மாறவே இல்லை. நான் போறேன் அண்ணா, நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு கலைக்கிட்ட சொல்லிட்டு போறான். சந்திரன் மாறவே இல்லை, சிவானியை பார்த்துட்டு முறைச்சிட்டே போறான். இப்போ கலை சிவானி கிட்ட பேச வரான், எனக்கு உள்ளக்க வேலை இருக்கு, நான் அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கலை எப்போல்லாம் பேச வரானோ அப்பெல்லாம் இவ சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். இவளுக்கு என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு கலை ரொம்பவே ஃபீல் பண்றான். இங்க அரண்மனைக்கு வந்துட்டு எப்போல்லாம் சந்திரன் மாறுறான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா, ரிசர்ச் பண்ணுறா. அன்னைக்கு எப்போல்லாம் சந்திரன் மாறுறான்னு யோசிச்சு பார்க்குறா. ஒருவேளை என்ன மாதிரி மண்டையில் அடிப்பட்டா மாறுறாரோ அப்படின்னு யோசிக்கிறா. சரி சரி, நமக்கு வேற வழியே இல்லை, இந்த கடைசி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு பாடி கார்டை கூட்டிட்டு சந்திரனை அவுட்டிங்க்கு வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அனுப்புறா. அடுத்த நாள் ஒரு காட்டுக்குள்ள சந்திரனுக்காக இவளும் பனிப்பெண்ணும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியா சந்திரனோட பல்லாக்கு வருது. பல்லாக்கா, குதிரை வண்டியா, தெரியல, வந்துட்டு இருக்காங்க. சந்திரன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோன்னு சந்தோஷமா நின்னுட்டு இருப்பா. சந்திரன் தான் வரப்போறான்னு சொல்லிட்டு அவளோட கையை நீட்டுவா. கையை பிடிச்சிட்டு வண்டியை விட்டு இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அப்ப தம்பி வரான். மூஞ்சி அவளுக்கு அப்படியே மாறுது. சரி ஓகே, அடுத்தது வருவான்னு சொல்லிட்டு கையை அழகாக ஸ்டைலாக வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. அடுத்தது கலை வரான், அவனும் சிரிச்சுட்டே கையை பிடிச்சிட்டு இறங்குறான். இப்போ கடைசியாக சந்திரன் வரான், அவள் கையை பிடிச்சிட்டு இறங்குவான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கையை கொடுக்குறா. ஆனால் அவன் அவளோட கையை கூட பிடிக்கல,
ட்ரெஸ் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு முறைச்சிக்கிட்டே கீழே இறங்குறான். சிவானிக்கு செம்ம கோவம் வருது. இங்க மூஞ்சி பாருங்களேன், நம்ம ஊரு காலியாத்த மாதிரி இருக்கிறா. நீ கண்டிப்பா என் சந்திராவை இருக்கவே முடியாது, ஏன்னா அவரு என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு கோவமா சந்திரனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. அப்புறம் எல்லாரையுமே உள்ளக்க கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, இங்க நிறைய அமானுஷிய பேய்கள்லாம் இருக்காங்க, அவங்க மனுஷ கறி தின்ற பேய், அதனால வெளியில யாரும் போகாதீங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இங்க நாங்க சில பொருட்கள்லாம் மறைச்சு வச்சிருக்கோம், அதை தொட்டு பார்த்துட்டு தடவி பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கேம் மாதிரி பனிப்பெண் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா சந்திரன் மண்டையில ஏதாவது அடிபடணும்ல, அடிபட்டாதான் பழைய சந்திரன் வருவான், அதனால இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரோப் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பா சிவானி. இப்ப வேணும்னே ஒரு திங்ஸ் எடுத்துட்டு மேல வச்சுட்டு அதை எடுக்கிற மாதிரி எக்கிக்கிட்டே இருப்பா சிவானி. சிவானி தான் சரியான குட்டச்சியாச்சு, அவளுக்கு எட்டவே இல்லை. இப்ப சந்திரா எனக்கு இந்த திங்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனும் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே வருவான். இப்போ இவங்க ட்ரோப் செட் பண்ணி வச்சிருக்கத கண்டுபிடிச்சிடுறான். டக்குன்னு அந்த திங்ஸை தொட்டுட்டு பின்னாடி வந்துடுவான். அந்த பொருள் அந்த ட்ரோப் ஒன்று கட்டி வச்சிருப்பால, அது டொம்னு சிவானி மண்டையில் வந்து விழுது. இதை பார்த்ததும் கலை பதறி போயிடுறான். உடனே கலை ஏதோ சரியில்லை, நமக்கு இங்கே என்னமோ நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம இங்க இன்னொரு நாள் வரலாம், இப்ப நம்ம வீட்டுக்கு போறதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிடுவான். எல்லாருமே வேகமா வெளியில போயிடுவாங்க. ஆனா சிவானியும் சந்திரனும் மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ சிவானி கோவமா போறா, இதெல்லாம் எனக்கு பண்ண ட்ரோப் தானே அப்படின்னு சந்திரன் கேக்குறான். என்ன ஏன்ட்டு கேட்குற, எனக்கெலாம் ஒன்றும் தெரியாது, இங்கே இன்னும் என்னென்னலாம் ட்ரோப் இருக்கோ என்னமோ நான் பண்ணி வச்ச மாதிரி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறா. இப்போ தெரியாமல் கீழே ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, கட்டை மாதிரி இருக்குது, அந்த கட்டையில் கால் வைக்கிறா, டொம்னு உள்ளே போகிறா. உள்ளே போகிறப்போ சந்திரனோட ட்ரெஸ்ஸையுமே இழுத்துட்டே போயிடுறா. ரெண்டு பேருமே உள்ளே விழுந்துடுறாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. சிவானி மேலே சந்திரன் அப்படியே விழுந்து கிடக்கிறான். அந்த கதவு தானாக மூடிக்குது. ஏய் குட்டிச்சி, இது எல்லாமே உன்னோட பிளான் தானா அப்படின்னு சந்திரன் கத்துறான். உடனே சிவானி அவனை தள்ளி விட்டுடுறா. எனக்கு வேற வேலையே இல்லையா, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ சீப்பாலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன், இது என்ன இடம், எப்படி போகிறதுனே தெரியலையே அப்படின்னு முழிக்கிறா சிவானி. இங்கே மேலே இன்னும் ரெண்டு பேரையும் காணோம் அப்படின்னு ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்காங்க. கீழே சந்திரனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நடிக்கிறது நிறுத்து, நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, இளவரசினா என்ன வேணாலும் பண்ணுவியோ அப்படின்னு கோவப்படுறான். என்ன பேசுற நீ, நிஜமா என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம குழந்தை சூரிய கூட ஞாபகம் இல்லையான்னு அவங்களோட ரெண்டு சீசன்ல வந்த காதல் கதை, குழந்தை பிறந்த கதை எல்லாத்தையுமே சொல்றா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ன மாதிரி இவளுக்கும் உடம்பு சரியில்லை போல லூசு மாதிரி பேசுறா அப்படின்னு சந்திரன் சிரிக்கிறான். அப்புறம் அந்த பக்கம் வெளிச்சம் தெரியுது பாரு, வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே போறாங்க. இதை பாக்குறப்போ இது ஏதோ நம்ம சிவானிக்கு வச்ச ட்ரோப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வெளியில கொலைக்காரங்க எல்லாம் சுத்தி வந்துடுறாங்க சிவானிய கொலை பண்றதுக்காக. சிவானி நம்ம சந்திரனை தான் கொலை பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு வேகமா அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சந்திரனை தள்ளி விட்டுட்டு இவன் முன்னாடி போறா. இப்போ அந்த கொலகாரன்ல ஒருத்தவன் சிவானிய தூக்கி எரிஞ்சிடுவான். இப்போ வேகமா சிவானிய கத்தியால ஒருத்தன் குத்த வரான். இந்த செகண்ட் சந்திரனுக்கு பழைய ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒரு டைம் சிவானி சந்திரனை காப்பாத்திருப்பா, மலையில இருந்து கீழே கூட விழுந்திருப்பாங்க, அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ நம்மளோட சந்திரன் வந்துடுறான். சிவானி இப்படி மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு சந்திரனால தாங்கிக்கவே முடியல, பதறி போயிடுறான். இதோட எபிசோட் 3ல பார்ட் 1 முடியுது. நாளைக்கு நம்ம பார்ட் 2 பார்த்திடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.